விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்ற அணை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுகுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலத்தூப முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல கமலை அஜமானுடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் தருமையாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளும் கைகூடி வர சித்திர கதைகள் தொடர் நிகழ்ச்சியினுடைய 14வது பகுதியிலே இருக்கிறோம். எப்போதும் சொல்வதுதான், விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி இது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்து 4ஆம் மாதம் வரையிலும் 2 வாரங்கள் வரையிலும் வந்துவிட்டது. ஒரு வருட காலம் செய்யணும் என்பது எங்களுடைய எண்ணமானால் நிறைய அன்பர்கள் அடுத்த வருடம் இந்த நாளிலே விடுபட்டு போன இந்த பண்டிகையை பற்றி அல்லது இந்த திருவிழாவை பற்றி பேசுங்கள் என்று தொடர்பு கொண்டு அவர்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதையும் ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் என்ன நிகழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதற்கும் எங்கள் இருவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார நிகழ்ச்சி திருவாரூர் பங்குனி உத்திர பெருவிழாவின் அதற்காக சிறப்பாக செய்யப்பட்டு வரக்கூடிய தனியாக செய்யப்படும் நிகழ்ச்சி தொகுப்பில் இது 6வது வார நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோடு திருவாரூர் பங்குனி உத்திர விழாவினுடைய சித்திரக்கதைகள் நிகழ்ச்சி முடிவு பெறும். இறுதியாக செய்யப்படும் நிகழ்ச்சி என்பது அந்த திருவிழாவினுடைய குடியேற்றத்தோடு தொடங்கினோம். அப்படின்னா தீர்த்தவாரியோடு முடிவதுதான் திருவிழாவினுடைய அமைப்பே. எந்த ஒரு பெருவிழாவும் பிரம்மோற்சவமும் கொடியேற்றத்திலிருந்து தொடங்கி தீர்த்தவாரியோடு முடிவு பெறும். தீர்த்தவாரி என்பது மிக மிக முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விழா. அதனுடைய சிறப்பும் மற்ற ஆலயங்களை விட திருவாரூர் கோயிலில் இந்த தீர்த்த விழா எத்தனை சிறப்பாக இருக்கும் என்பதையுமாக சேர்த்து பார்க்கவிருக்கிறோம். நண்பர் ஓவியர் விஷ்ணுராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் திருவாரூர் பங்குனி உத்திர விழாவின் தீர்த்தவாரியினுடைய சிறப்பை இப்பொழுது ஓவியமாக தீட்ட தொடங்குவார். நேற்றைய தினம் 2 நாட்கள் முன்பாக திங்கள் அன்று திருவாரூர் கோயிலின் 55 நாட்கள் ஆண்டு விழா பிரம்மோற்சவம் மிகச்சிறப்பாக முடிவு பெற்று மகாத்வஜாரோகணம் என்று சொல்லப்படும் அந்த பெரிய கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்வோடு தொடங்கிய இந்த விழா, துவஜ அவாரோகணம், அந்த கொடிமரத்திலிருந்து கொடி இறக்கப்படுவதோடு நிறைவு பெற்றது. திங்கள் அன்று இரவு கொடி இறக்கம் வந்திருந்த தெய்வங்களுக்கெல்லாம் தியாகராஜ பெருமான் வாழ்த்து கூறி அவரவர்களுடைய யதாஸ்தானத்திற்கு அவர்கள் செல்லும்படியாக அவர்களுக்கு அனுமதி வழங்கி வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடியார்களுக்கும் அருள் வழங்கி இந்த உற்சவத்தை பொறுப்பேற்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த நயினார் அவருக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் மரியாதைகள் செய்து கோயில் மரியாதையோடு அவர்களை வீட்டிற்கு சென்று போய் வழி அனுப்பி வைத்து அவர்களோடு வீடு வரையில் சென்று அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் நிமித்தமாக சடங்குகள் எல்லாம் செய்து இந்த விழா மிகச்சிறப்பான முறையிலே பூர்த்தியானது. திருவாரூர் திருத்தலத்தின் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான் என்றாலும் 30 ஆண்டுகள் கழித்து விடுபட்டு போன பழைய வழக்கங்கள், பல்வேறு வழக்கங்கள், முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சீராக மீட்டுருமாக்கம் செய்யப்பட்டு அத்தனையும் மீண்டும் வழக்கத்தில் கொண்டு வந்து அதை ஆவணப்படுத்தி 30 ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறை காலமாக கொள்ளுவோம். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை கழித்து இந்த விடுபட்டு போன வழக்கங்கள் எல்லாம் மீண்டும் நிலை பெறும்படியாக நடத்தி கொடுத்தது இந்த வருடம் செய்யப்பட்ட சார்வரி வருடத்தில் கொண்டாடப்பட்ட பங்குனி உத்திர சிறப்பு விழா. இதற்கு எல்லாம் வல்ல தியாகராஜ பெருமானுடைய திருவருள் இந்த நிகழ்ச்சியை இத்தனை சீரும் சிறப்புமாக உலகமே கண்டு வியக்கும்படியாக செய்து கொடுத்தது. அந்த திருவருளுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலமெல்லாம் இதே போலே மாசி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேறி பங்குனி ஆயில்யத்தில் தேரோடி உத்திரத்தில் தீர்த்தத்தோடு திருவடி தரிசனம் பாத தரிசனம் கொடுத்து இத்தனை சிறப்புகளோடு இந்த விழா இனி வரும் காலங்களிலெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை பற்றி பேச துவங்குகிறேன். ஒரு பிரம்மோற்சவம் பெருவிழா என்று சொல்லக்கூடியது. அந்த விழாவினுடைய சிறப்பு பெரும்பான்மை ஆலயங்களிலே அந்த இறை திருமேனி முதல் முதலில் எழுந்தருள பண்ணப்பட்ட நாளாக இந்த நாள் பார்க்கப்படும். அதை அன்றிலிருந்து தொடங்கி விழா எடுப்பது அல்லது
அதற்கு 10 நாட்கள் முன்பாக தொடங்கி எந்த ஒரு புண்ணிய தினத்தில் சிவபரம்பொருள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்தத்தில் தன்னுடைய சாநித்தியத்தை நிலைநிறுத்திக் கொண்டதோ, அல்லது இந்திரன் முதலான தேவர்களுக்கோ அல்லது அகத்தியர் முதலான இருடிகளுக்கோ எந்த ஒரு புண்ணிய தினத்தில் அந்த திருமேனியிலே தான் இந்த இடத்தில் இந்த காட்டின் உள்ளே இப்படி தான் ஆவிர்வவித்திருக்கக்கூடிய ஒரு ஸ்வயம்பு மூர்த்தத்தை காட்டி கொடுத்ததோ அதை நாளாக வைத்து கொண்டாடப்படுவது இந்த பிரம்மோற்சவம். அந்தந்த ஆலயத்திற்கென்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய புராணங்களிலே இந்த திருவிழாவினுடைய சிறப்பை தனியே ஒரு சர்க்கமாகவே வைத்து பாடுவார்கள். பல விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் ஒரு ஆலயத்திற்கு கொண்டாடப்படும் விழாக்களிலே முதன்மை பெறுவது பெருவிழா என்று சொல்லப்படும் இந்த பிரம்மோற்சவ விழா. இறைவன் இந்த தலத்தில் இந்த வடிவில் இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இந்த மரத்தின் நிழலில் இப்படி கோயில் கொண்டிருப்பதை உலகிற்கு காட்டி கொடுத்த நாளாக இந்த நாள் அமைவதினாலே இதனுடைய சிறப்பு இன்னும் அதிகமாகிறது. திருவாரூர் திருத்தலம் பல்வேறு படிநிலைகளிலும் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய அந்த தலம் உலகில் எங்கும் காணாத விதமாக கிட்டத்தட்ட 2 மாத காலத்திற்கு நடைபெறும் பெருவிழா, உண்மையில் பெருவிழா, அதிகப்படியான நாட்கள் கொண்டாடப்படும் விழா, தமிழகத்தில் மிக நீளமான விழாவாக இதை கருத்தில் கொள்ளலாம். அப்படி கொண்டாடப்படும் இந்த விழாவின் இறுதி நாளாக, அதாவது தீர்த்தம் வழங்கக்கூடிய நாளாக இருப்பது பங்குனி உத்திர நன்னாள். பங்குனி உத்திர நாள் தியாகராஜ பெருமானுக்கு மிகச் சிறப்பான நாள் என்று பார்த்தோம். பங்குனி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்திரனுக்கு தான் காட்சி வழங்கியதும் திருமாலுக்கு காட்சி வழங்கியதும் முசுகுந்த சக்கரவர்த்தியின் மூலமாக தான் மீண்டும் திருவாரூருக்கு வந்தது என்று பல்வேறு முக்கியமான நிகழ்ச்சிகள் பங்குனி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் நிகழ்ந்தது. அதனால்தான் தியாகராஜ பெருமான் பூவுலகத்திற்கு வந்து சேர்ந்த நாளாக வசந்த விழாவாக தியாகேச பெருமானுடைய அருளாலே உலகமெங்கும் வண்ணமயமாக்கி மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி மென்மையான காற்று வீசி கொண்டாடப்படும் நாளாக வசந்த விழா எத்தனை சிறப்பாக நடைபெறும் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து தியாகராஜ பெருமானுடைய திருவடியை தரிசிக்க வேண்டி தவம் செய்த பதஞ்சலி வியாகரபாத மகரிஷிகளுக்கு தாமரை பாதங்களை தியாகராஜ பெருமான் காட்டி கொடுத்த நாளாக பங்குனி உத்திர நன்னாள் இருக்கிறது. ஒரு விழாவினுடைய பலனை முழுமைப்படுத்தி கொடுப்பது தீர்த்தவாரி என்று சொல்லப்படும் விழா. இந்த தீர்த்த உற்சவத்தினுடைய சிறப்பு கொடியேற்றத்தில் எப்படி பங்கு கொள்ளுகிறோமோ, தேரோட்டத்தில் எப்படி பங்கு கொள்ளுகிறோமோ, அதுபோலே தீர்த்த உற்சவத்திலும் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மை ஆலயங்களிலே மக்கள் அதிகமாக கூடுவது தேர் விழாவிற்கு என்று ஆகிவிட்டது. வாஸ்தவத்தில் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தின் பெருவிழா பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டால் அதனுடைய முழு பலனை நமக்கு பெற்று தருவது இறைவன் திருக்குளத்திற்கு எழுந்தருளி அந்த ஊருக்கு என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய குளம் அல்லது ஆறு அந்த புண்ணிய தீர்த்த கரைக்கு எழுந்தருளி அந்த குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே தீர்த்தம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. இந்த தீர்த்தவாரி தினம் எல்லா ஆலயங்களிலும் விழாவினுடைய இறுதி நாளாக வைத்து கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். பெரும்பான்மை ஆலயங்களிலே தீர்த்தவாரி பகல் வேளையில் நடந்து இறுதி நாளன்று, அன்று இரவு பெருமானுக்கும் பெருமாட்டிக்குமாக திருமண விழாவும் ஊர்கோல புறப்பாடு என்ற நிகழ்ச்சி நிரல் இருப்பதை பார்க்கிறோம். எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற திருவாரூர் தலத்தில் இந்த தீர்த்தவாரியும் மிகச்சிறப்பாக 1-5 தீர்த்தவாரிகள் நடைபெறும் ஒரு அமைப்பை பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகமங்களிலெல்லாம் தலை சிறந்ததாக கருதப்படும் மகுடாகமத்தினுடைய நெறிமுறைகள் பலவற்றையும் திருவாரூர் ஆலயத்தின் பூஜை முறைகளிலே கையாளுகிறார்கள். தியாகராஜ பெருமான் பல்வேறு காலங்களிலே ரிஷிகளாலும் இந்திரன் முதலான தேவர்களால் எல்லாம் வணங்கப்பட்டாலும் பூவுலகிலே சைவ ஆச்சாரியர்களாக விளங்கக்கூடிய உரிமையால் தொழுதெழுவார் என்ற அப்பரடிகள் கொண்டாடிய நயினார் பெருமக்களாலே அவர்கள் செய்த தவத்தின் பலனாக அவர்கள் மாத்திரம் தொட்டு தீண்டி அந்த திருமேனியின் ரகசியத்தை அறிந்து பூஜிக்கக்கூடிய சிறப்பு பெற்ற அவர்களுடைய பூஜைக்கு என்று ஏற்பட்டு அவர்கள் வழியிலே சைவ ஆகமங்களின் முறையில் பூஜிக்கப்படும் ரகசியமூர்த்தியாக விளங்குகிறார். அவர்களுடைய வழியில் அவர்கள் பூர்வர்கள் தொடக்கமாக அவர்கள் வகுத்து கொடுத்த மரபிலே இந்த மரபில் துர்வாசர் முதலிய மகரிஷிகளுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படி மிகச் சிறப்பான ஒரு மரபிலே வரக்கூடிய வழிபாட்டு திட்டத்தின்படி திருவாரூர் ஆலயத்தில் பெருமானுக்கு விழாவை சார்ந்து 5 நாட்கள் தீர்த்தவாரி விழா நடைபெறுவது ஒரு தனிச்சிறப்பு.
திருவாரூர் உற்சவம் பங்குனி உத்திரத்தில் தீர்த்தம் வழங்கக்கூடிய இந்த உற்சவத்தின் தொடக்கம் ஆனது தை மாதத்திலே வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் ஆரம்பமாகும். பந்தக்கால் முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். ஒரு பெருவிழா தொடங்குவதற்கு சில பல வாரங்கள் முன்பாகவே அந்த விழாவின் வருகையை குறிக்கும் விதமாக மங்கள சின்னங்கள் பொருந்திய பந்தல் நடப்பட்டு அந்த அதற்கான சாங்கியங்கள் செய்யப்பட்டு அதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு முகூர்த்தம் குறிக்கப்பட்டு நாமே வீடுகளிலே திருமணம் முதலிய சடங்குகள் செய்வதற்கு முன்னோடியாக நல்ல நாள் குறித்து சுமங்கலி பெண்களை எல்லாம் அழைத்து நல்ல ஒரு திசையை பார்த்து நல்ல நேரத்தில் மங்கள பொருட்கள் எல்லாம் இட்டு நிரப்பி ஒரு பந்தக்காலை நட்டு அதன் பின் அந்த காலை முதல் காலாக கொண்டு மற்றைய பந்தலுடைய அமைப்பிற்கு ஏற்றார் போலே கால்கள் நட்டு பந்தல் இடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த சடங்கு மிக மிக தொன்மையான ஒரு சடங்கு. வேத காலத்தில் இருந்து ஒரு வைதீக காரியம் அல்லது ஒரு சுப நிகழ்ச்சியை செய்ய தொடங்குவதற்கு முதல் படியாக நல்ல ஒரு முகூர்த்தம் குறிக்கப்பட்ட நேரத்தில் பந்தல் இடுவதற்கான முதல் காலை நட்டு ஆரம்பிப்பது என்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து தொடங்கி பந்தலிட்டு அந்த இல்லத்திலோ அல்லது அந்த ஊரில் அந்த கோவிலிலோ ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதை உலகிற்கு உணர்த்தி அந்த நிகழ்ச்சி மேற்கொண்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். அந்த விதத்தில் திருவாரூர் திருத்தலத்தில் பங்குனி உத்திரத்தில் நடைபெற இருக்கும் தீர்த்தத்தை முன்னிட்டு ஏற்பாடாகி இருக்கக்கூடிய பெருவிழாவிற்கு தொடக்கமாக அதற்கு சரியாக 60 நாட்கள் முன்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தை பூச தினத்திலே பந்தற்கால் முகூர்த்தம் நடுவது என்பது ஒரு மரபாக இருக்கிறது. திருவாரூர் தலத்தில் இந்த பங்குனி உத்திர விழா எத்தனை வரலாற்று தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது என்பதற்கு அடையாளமாக இந்த தைப்பூசத்திலே நடைபெறும் பந்தக்கால் நடும் விழாவிற்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்வதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். திருவாரூர் ஆலயத்தின் பங்குனி உத்திர விழாவினுடைய மற்றொரு சிறப்பு, இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் எல்லாம் ஒவ்வொன்றிலும் சைவ சமயாச்சாரியர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கிருப்பதாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் மார்கழி மாதத்தில் இங்கே நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்திற்கு அப்பரடிகள் வந்து கலந்து கொண்டாராம். அவருடைய காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் அவர் கலந்து கொண்டு இங்கே நடைபெற்ற மார்கழி திருவாதிரை விழாவினுடைய சிறப்பை கண்டு அதிசயித்து உலகில் வேறெங்கும் இது போன்ற ஒரு மார்கழி ஆதிரை நாள் கொண்டாடப்படவில்லை என்னும் பொருட்டாக இங்கே நடைபெற்ற விழாவின் சிறப்பை மாத்திரம் கொண்டாடியே ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தையும் திருவாரூரிலே தான் கண்ட விழாவின் சிறப்பை திருப்புகலூருக்கு சென்று அங்கே ஞானசம்பந்த பெருமான் மற்றும் உண்டான அடியார் பெருமக்கள் திருக்கூட்டத்தின் முன்பாக பாடி தியாகராஜ பெருமானுடைய திருவாதிரை விழா இத்தனை சிறப்பாக நடந்தது, உலகில் வேறெங்கும் காண முடியாத சிறப்புகளோடு நடந்தது, பல்வேறு திசைகளிலிருந்து வெவ்வேறு பிரிவுகளை சார்ந்த அடியார்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள், இப்படி ஆடலும் பாடலுமாக இருந்தது, வீதிகளெல்லாம் தோரணங்களும் இட்டு பந்தலிட்டு அலங்கரிக்கப்பட்டு வெண்குடை ஏந்தி திருநீறு வழங்கப்பட்டு திரும்பிய திசையெல்லாம் இடவக்கொடி காட்சி தர முத்துக்களாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட விதானங்கள் எல்லாம் சுமந்து செல்ல இப்படி இத்தனை கோலாகலமாக திருவாரூரிலே மார்கழி ஆதிரை நன்னாள் கொண்டாடப்பட்டது என்று பாடி இந்த விழாவின் சிறப்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதை கேட்ட ஞானசம்பந்த பெருமான் இத்தனை சிறப்புடைய திருவாரூர் தலத்தின் விழாவிலே தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் புறப்பட்டு திருவாரூருக்கு அந்த க்ஷணமே கிளம்புவதாக சங்கல்பம் செய்து கொண்டு தன்னுடைய அடியார் குடாத்தையும் கூட்டிக் கொண்டு ஞானசம்பந்தர் உடனடியாக திருப்புகலூரிலிருந்து புறப்பட்டு திருவாரூர் திருத்தலத்திற்கு வந்து சேருகிறார். அவர் வந்து சேர்ந்த காலம் தைப்பூச நாளாக இருந்ததாக ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. அதனால் திருவாரூரில் நடைபெறும் இந்த பந்தக்கால் முகூர்த்த விழாவிற்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி அவர் தலைமையிலே இந்த விழாவின் தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த பந்தற்கால் நடும் விழா நடைபெறும். அது ஒரு தனி சிறப்பு. ஞானசம்பந்தர் எழுந்தருளி அவருடைய தலைமையில் பிள்ளையார் சன்னதியிலும் தேவாசிரியர் திருக்காவனத்திலும் தேரடியிலும் என்று இப்படி இந்த பந்தக்கால் நடும் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு திருப்புகலூரிலிருந்து புறப்பட்டு சிவனடியார் திருக்கூட்டத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்ட ஞானசம்பந்த பெருமானுக்கு தியாகராஜ பெருமான் அனுகிரகம் செய்வதின் வழியாக முதல் நாள் இந்த பந்தற்கால் முகூர்த்தத்தன்றே ஞானசம்பந்தருக்கு ஒரு தனி தீர்த்தவாரி விழா மிகச்சிறப்பாக நடைபெறும். தியாகராஜ பெருமான் கோயிலின் பின்புறம் உள்ள தீர்த்தம் தேவதீர்த்தம் என்று கொண்டாடப்படக்கூடிய தீர்த்தம். தேவதீர்த்தத்தின் சிறப்பை பல பாடல்களால் சொல்லி கொண்டாடுகிறது திருவாரூர் திருத்தலத்தின் புராணம். பக்கத்திற்கு 16
64 கட்டங்கள் நிறைந்த தீர்த்த கட்டம். 64 கட்டங்கள் என்பது இந்தியாவில் வேறு எந்த தீர்த்தத்திற்கும் இத்தனை கட்டங்கள் சொல்லப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. கோமுகங்கள் இருக்கலாம், ஒரு குளத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரே குளத்தில் 64 கட்டங்கள், யோகினிகளை குறிக்கும் விதமாக 64 கட்டங்கள் இருப்பது இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத தனி சிறப்பு. ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தந்த காலத்தில் இந்த வேண்டுதலுக்காக வேண்டி நீராடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மகாரியங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் உடனடியாக பலிக்கும்படியாக பெருமை வாய்ந்தது தேவதீர்த்தம். கமலாலய குளம் என்று சொல்லப்படும் அந்த குளத்தில் இந்த தீர்த்தவாரி மிகச்சிறப்பாக நடைபெறும். அதில் முதல் நாள் தைப்பூசத்தன்று ஞானசம்பந்த பெருமானுக்கு தீர்த்தவாரி மிகச்சிறப்பாக கொண்டாடுவார்கள். இது பிரம்மோற்சவத்தின் முதல் தீர்த்தவாரியாக கொள்ளப்படும். அதிலிருந்து தொடங்கி தேர்கட்டும் வேலை, ஆலயத்தில் மற்றைய முன்னேற்பாடுகள், லக்னம் குறித்து மற்றைய காரியங்களுக்கெல்லாம் நல்ல நேரங்கள் பார்க்கப்பட்டு இந்த விழாவிற்கான திட்டமிடுதல் எல்லாம் செய்து இந்த விழாவோடு தொடர்புடையவர்கள், ஏற்பாட்டாளர்கள், திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள், திருக்கோயில் ஊழியர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவரவர்களுக்கான பணியிலே அன்றிலிருந்து தொடங்கி சீரிய முறையில் அவரவர் தம் பங்களிப்பை வழங்க தியாகராஜ பெருமானுடைய இந்த உற்சவம் மிகச்சிறப்பாக ஏற்பாடாகும். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் கொடியேற்றம், மகாத்வஜாரோகணம் என்று சொல்லப்படும் நிகழ்ச்சி, அதிலிருந்து தொடங்கி சண்டேச நாயனாருடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் இந்த விழா நடைபெறுவதை பார்க்கிறோம். அன்றைய தினம் கொடியேற்றத்தன்று அப்பரடிகளும் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டாராம். ஞானசம்பந்தர் அப்பர் காலத்திலே திருவாரூர் திருத்தலத்தை சுற்றி அவைதீக சமயத்தை சார்ந்தவர்கள் பலரும் வாழ்ந்து வந்தார்கள். குறிப்பாக அதிலே சமணர்கள் திருவாரூர் தலத்தினுடைய சிறப்பை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்றும் அந்த ஆலயத்தை சீரழிக்க வேண்டும் என்றும் பல முறை முயன்றிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு பங்கம் செய்வதும் திருக்குளத்தை நாசம் செய்வதும் அடியார் பெருமக்களுக்கு ஊறு விளைவிப்பது என்று இப்படி அவர்களால் முடிந்த எல்லா விதமான துஷ்ட செயல்களிலும் ஈடுபட்டார்கள். அதனால் இந்த கலியினுடைய கொடுமையில் தியாகராஜ பெருமானுடைய விழாவிற்கு எந்த கேடும் வராதபடி நடத்தி தர வேண்டும் என்று பார்த்து அப்பர் பெருமானும் ஞானசம்பந்தரும் சேர்ந்து கலந்து கொண்டு இங்கேயே தங்கி இருந்து கொடியேற்றம் தொடக்கமாக தங்கி இருந்து இந்த விழாவிலே பங்கு கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் கொடியேற்ற தன்றைக்கு அப்பர் பெருமான் எழுந்தருளி இந்த கொடியேற்ற விழாவினுடைய சிறப்பும் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து பெருமானுடைய புறப்பாட்டிற்கு வீதிகள் எல்லாம் சரியாக இருப்பதையெல்லாம் பரிசோதிக்கும் அளவில் அப்பரடிகளுடைய பங்களிப்பும், கொடியேற்ற தன்றிலிருந்து சண்டேச நாயனாருடைய பங்களிப்புமாக இப்படி அவர் தலைமையில் என்று விழா தொடங்கும். அன்றிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு சண்டேச நாயனார் தினமும் வீதிகளிலே வலம் வருவதும் சிவனடியார்களுடைய தன்மையை அறிந்து போற்றும் விதமாக அவர்களோடு சேர்ந்திருந்து தானும் தியாகராஜ பெருமானுடைய விழாவிலே கலந்து கொண்டு அந்த விழாவினுடைய சிறப்பிலே பங்கு கொள்ளும் விதமாக அவர் இருக்க காரணமாக இருப்பதினால் கொடியேற்ற தன்று இரவு இரண்டாவது தீர்த்தவாரி தேவதீர்த்தத்திலேயே சண்டேசருக்கு என்று ஒரு தீர்த்தவாரி ஏற்பாடாகி இருக்கிறது. இது மிகவும் வினோதமான ஒரு செயல். சாதாரணமாக எந்த ஆலயத்திலும் விழாவினுடைய இறுதி நாளன்று ஒரு முறை தீர்த்தம் வழங்குதல் என்ற நிகழ்ச்சி இருக்கும். அது எத்தனை பிரபலமான பெரிய ஆலயமாக இருந்தாலும், தீர்த்தத்திற்கே பெயர் போன கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோயில் முதலான ஆலயங்களாக இருந்தாலும் விழாவினுடைய இறுதி நாளன்று ஒரு முறை மிகச்சிறப்பாக ஒரு தீர்த்த வாரி விழா அல்லது தீர்த்தம் வழங்கக்கூடிய விழா ஏற்பாடாகி நடைபெறும். ஆனால் திருவாரூர் தலத்தில் தொடக்க நாளன்றே சண்டேச நாயனாருக்கு ஒரு தீர்த்தம் வழங்குதல், அவர் தீர்த்தவாரி கண்டொருளுதல் என்ற ஒரு மரபு ஏற்பாடாகி உள்ளது. அன்றைய தினம் இரவு விநாயகப் பெருமானுடைய புறப்பாடாகி முடிவதற்கு முன்பாக சண்டேச நாயனார் அஸ்திரதேவரோடு புறப்பட்டு தேவதீர்த்த கரைக்கு சென்று அங்கே தீர்த்தம் வழங்கும் நிகழ்ச்சியை அவர் செய்து கொடுக்க அவருக்கு ஒரு தீர்த்தத்தை தியாகராஜ பெருமான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இப்படி விழாவினுடைய தொடக்க நாளுக்கு முன்பாகவே இரண்டு தீர்த்தவாரிகள் மிக விசேஷமாக நடைபெறுவது திருவாரூர் திருத்தலத்தில் மாத்திரமே. அன்றிலிருந்து விநாயகருக்கும் சுப்பிரமணியருக்குமாக உற்சவம், அடியார் பெருமக்களுக்காக வேண்டி பக்தோத்சவம், பைரவருக்கும் காட்சி கொடுத்தாருக்கு என்று இப்படி தனித்தனியே ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் சிறப்புற நடைபெற்று ஆயில்யத்தில் தேரோடி தியாகராஜ பெருமான் தேரிலிருந்து இறங்கி வந்து
யதாஸ்தானத்தில் அவருடைய ராஜநாராயணன் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு பங்குனி உத்திரபாத தரிசன மண்டபம் என்று சொல்லப்படும் மண்டபத்தில் எழுந்தருளி இருக்க உத்திர நன்னாளில் தேவதீர்த்தத்தில் மூன்று தீர்த்தவாரிகள் ஒரே நாளில் மிகச்சிறப்பான முறையிலே நடைபெறும். ஒரு நாளில் மூன்று வெவ்வேறு தீர்த்தவாரிகள் நடைபெறுவதும் உலகிலேயே வேறு எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாத சிறப்பு. தீர்த்த உற்சவங்கள் என்று தனியே உண்டு. தில்லை போன்ற தலங்களில் எல்லாம் தசதீர்த்த உற்சவம் என்று ஒரே நாளில் 10 தீர்த்தங்களுக்கு எழுந்தருளும் விழாவெல்லாம் நடைபெறும். ஆனால் பிரம்மோற்சவத்தின் அங்கமாக நடைபெறக்கூடிய தீர்த்தம் இப்படி 5 தீர்த்தங்கள், அதுவும் ஒரே நாளில் 3 தீர்த்தம் என்ற அமைப்பெல்லாம் வேறு எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாத சிறப்பு திருவாரூர் தலத்திற்கு. அப்படி ஒரே நாளில் உத்திர நன்னாளில் 3 முறை தீர்த்தவாரி நடைபெறும். அதில் முதலில் காலையில் நடைபெறும் தீர்த்தவாரி நடராஜ பெருமான் எழுந்தருளி, நடராஜரும் சிவகாமி அம்மனும் எழுந்தருளி முதலில் தீர்த்தம் தந்தருளி, அதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சந்திரசேகரர், அம்பிகை சண்டேசரோடு சேர்ந்து இப்படி பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி இரண்டாவது தீர்த்தமும், இறுதியான தீர்த்தம் மிக முக்கியமான தீர்த்தம் 5வதாக வழங்கக்கூடிய தீர்த்தம், சந்திரசேகரர் மாத்திரம் தியாகராஜ பெருமானுடைய பிரதிநிதியாக அவர் எழுந்தருளி வழங்கும் தீர்த்தம் என்று இப்படி 5 முறை தீர்த்தம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு திருவாரூர் திருத்தலத்திலே காணலாம். உத்திர நன்னாளில் நடைபெறும் தீர்த்தம் மாத்திரமே இப்படி 3 முறை நடைபெறுவது, 3 தீர்த்தங்களிலும் கலந்து கொள்பவருக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் வாய்க்கும் என்பதையெல்லாம் புராண புராண பாடல்கள் மிகச்சிறப்பாக நமக்கு பாடி அளித்திருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், அதனுடைய அந்த இந்த தீர்த்தம் வழங்கும் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாகவே தியாகராஜ பெருமானுடைய பாத தரிசனத்தை நாம் காண்கிறோம். இதிலே நடராஜ பெருமான் திரு கமலாலய குலத்தின் உள்ள சபாபதி தீர்த்தம் என்ற தீர்த்தத்தில் தீர்த்தம் வழங்குவதும், பஞ்சமூர்த்திகள் கௌதம தீர்த்தம் என்று சொல்லப்படும் தீர்த்தத்திலும், தேவதீர்த்தத்தில் தியாகராஜ பெருமானுடைய பிரதிநிதியாக சந்திரசேகரர் இருந்து அன்றைய நாளில் வரக்கூடிய சிம்ம லக்னத்தில் தீர்த்தம் வழங்குதல் என்று இப்படி ஒரே நாளில் 3 முறை தேவதீர்த்தத்திலேயே தீர்த்தம் வழங்கும் விழா மிகச்சிறப்பாக நடைபெறுவதை காணலாம். இந்த தீர்த்தவாரி என்னுடைய சிறப்பு, அன்றைய ஒரு நாள் இறைவனுடைய திருமேனியானது முழுவதும் அந்த தீர்த்தத்தில் அப்படியே சேர்க்கப்பட்டு பெருமான் அந்த தீர்த்தத்தில் முழுகி மஞ்சனமாடும் காலத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து முழுகக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான, எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நிகழ்ச்சியாக அது அமையும். சிவபெருமானுடைய மந்திரங்களில் எல்லாம் பஞ்சாட்சர மந்திரம் தலையாயது. அதுபோலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் சுவாமியினுடைய அஸ்திர மந்திரம். அஸ்திர மந்திரத்தை சொல்லி ஒரு இடத்தில் நீர் தெளிக்கப்பட்டால் அந்த இடத்தில் அத்தனை காலமும் குடிகொண்டிருந்த துர்தேவதைகள் ஓடி விலக்கப்பட்டதாக கருத்தில் கொள்ளலாம். எந்த ஒரு இடத்தையுமே சுத்தி செய்வதற்கு பெருமானுடைய அஸ்திர மந்திரத்தை சொல்லி அந்த இடத்திலே நீர் தெளிக்கப்பட்டால் அந்த இடம் புனிதமாக்கப்பட்டதாக கருதப்படும். அந்த அளவிற்கு ஒரு பலம் சுவாமியினுடைய அஸ்திரத்திற்குண்டு. அந்த அஸ்திரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அஸ்திர தேவரை சுமந்து கொண்டு சென்று அந்த புண்ணிய தீர்த்தத்தில் சுவாமியினுடைய பிரதிநிதியாக அந்த அஸ்திரம் முழுகும் பொழுது அந்த அஸ்திர தேவரின் உள்ளுரை பொருளாக இருக்கும் சிவபரம்பொருளே நீராடுவதாக கருத்தில் கொண்டு கரையிலே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளியிருக்க அவர்களுடைய பிரதிநிதியாக அந்த அஸ்திர தேவரை கொண்டு சென்று அவரை இங்கே நீராடும்படியாக செய்து அந்த கணப்பொழுதில் கூடியிருக்கக்கூடிய அடியார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஒரு சேர தீர்த்தமாடக்கூடிய ஒரு சிறப்பு தீர்த்தவாரி நாளுக்கு உண்டு. பெருமான் திருமஞ்சனம் கண்டருளும் அதே தீர்த்தத்தில் அந்த நேரத்தில் அவன் முழுக்காடிய தீர்த்தத்திலே நாமும் முழுக்காடினால் நாம் செய்த வினைகளை கொய்வதற்கு இதைவிட எளிமையான வேறொரு உபாயம் இருக்கவும் முடியுமா? எத்தனை தீர்த்தத்திற்கு சென்று எத்தனை சிறப்புகளிலே எத்தனை சிறப்பான நன்னாளில் மூழ்கினாலும் சிவபரம்பொருள் அவன் மூழ்கும் அந்த வேளையில் அதே தீர்த்தத்தில் அவன் நீராடிய தீர்த்தமாக பிரசாதமாக கருதி அதிலே நாம் நீராடுதல் என்ற ஒரு சிறப்பு வேறு எந்த காலத்திலும் நமக்கு வாய்க்காது. அப்படி ஒரு நல்ல பொழுது வேண்டுமென்றால் சிவாலயங்களிலே நடைபெறும் தீர்த்தவாரி விழாவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்த்தவாரி நாள் இறுதி நாளாக இருப்பதற்கு காரணம் அந்த தீர்த்தத்தில் அந்த நிமிடத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நாம் செய்த வினைகளெல்லாம் தீர்ந்து நற்கதி பெறுவதற்கான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சிவாலய விழாக்களில் கலந்து கொள்வதும் சிவாலய தரிசனம் செய்வதும் நாம் செய்த வினைகளிலிருந்து நம்மை காத்துக் கொடுப்பதற்காக வேண்டித்தானே. அதுதான் நாம் வேண்டியிருக்கக்கூடிய பலன் என்று கொண்டால் அந்த பலனை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தீர்த்தவாரி விழா. புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி எழுந்தரித்தால்
எத்தனையோ நன்மைகள் விளையும். அப்படியான புண்ணிய தீர்த்தத்தில் சிவபரம்பொருளே வந்து தான் திருவடியை விளக்கும் காலத்தில், அவன் மூழ்கி எழுந்திருக்கும் காலத்திலே நாமும் மூழ்கினால் நாம் பெறக்கூடிய பலன்கள் இன்னதென்று யாரால் பட்டியலிட்டு சொல்ல முடியும்? சிவபெருமானுடைய பிரசாதமான நீரிலே நாமும் மூழ்கினோம் என்று கருத்தில் கொண்டால் உள்ளமும் உடலும் தூய்மை பெறுவதற்கும் நாம் செய்த வினைகள் எல்லாம் நம்மை விட்டு அகலுவதற்கும் வேறொரு உபாயம் இருக்கவும் முடியுமா? அத்தனை சிறப்பு வாய்ந்தது தீர்த்தவாரி விழா. இன்றைய காலகட்டத்திலே தீர்த்தவாரி விழா என்பது ஏதோ கோயில் அதிகாரிகள் அர்ச்சகர்கள் விஷயம் தெரிந்த இரண்டோரு அடியார்கள் மாத்திரம் கலந்து கொள்வது என்ற நிலையில் முடிந்து விட்டது. அது மிகவும் தவறான ஒரு போக்கு. உண்மையில் ஒரு விழாவினுடைய பூர்த்தி, விழாவினுடைய பலன், சிவாலய விழாவிலே கலந்து கொண்டதற்கான பலனை பெற்றுத்தரக்கூடியது தீர்த்தவாரி விழா தான். அந்த விழாவில் தான், அதனால் தான் அதை இறுதியான விழாவாக, பலன் வழங்கக்கூடிய விழாவாக வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே இருந்து பெருமானோடு சேர்ந்து நாமும் மூழ்கி அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நாம் செய்த வினைகள் எல்லாம் தீரும்படியாக வேண்டிக் கொண்டு அந்த தீர்த்தத்திலே நாமும் நீராட வேண்டும். இதுதான் அதனுடைய தாத்பரியம். அதை விடுத்து கோலாகலமாக இருக்கு என்பதனாலே தேர் திருவிழாவும் மற்ற விழாக்களில் மாத்திரம் கலந்து கொண்டு தீர்த்த விழாவை தவற விடுதல் என்பது சரியாக இராது. ஒரு உற்சவத்திலே கலந்து கொண்டது, ஒரு உற்சவத்திலே தரிசனம் செய்ததனுடைய பலனை முழுவதுமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியது தீர்த்தவாரி விழாத்தான். அதனால் இயன்ற அளவு ஆலயங்களிலே விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய அடியார் பெருமக்கள் தீர்த்த விழாவிலும் கலந்து கொண்டு பெருமான் தீர்த்தம் வழங்கக்கூடிய அந்த நாளிலே அங்கே இருக்கும்படியாக ஏற்பாடுகள் செய்து கொண்டு அங்கே இருந்து சிவபெருமான் தீர்த்தம் கொடுக்கும் வேளையிலே நாமும் இருந்து அந்த புண்ணிய நீரிலே மூழ்கி நாம் செய்த வினைகளிலிருந்து காத்து கொள்ளுவதற்கு ஒரு வழியை தேடிக் கொள்ளுவோம். அத்தனை சிறப்பு வாய்ந்தது தீர்த்தவாரி விழா. இந்த அஸ்ரதேவர் அவர் எந்த தீர்த்தத்தில் எந்த இடத்தில் எப்படி எழுந்தருளினாலும் அந்த இடம் புனிதமாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அப்படி ஒரு சக்தி அஸ்ரதேவருக்கு உண்டு. சோழர் காலத்திலே ஆகமங்களிலே அஸ்ரதேவர் பற்றிய குறிப்புகள் பலதும் வருவதை பார்க்கலாம். சிற்பசாஸ்திரத்திலும் அஸ்ரதேவருடைய அளவு என்ன, வடிவமைப்பிலே அவர் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் விவரமாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அஸ்ரதேவர் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியே அவரவருடைய அஸ்திரத்தை ஒரு தெய்வமாக வடிப்பார்கள். விநாயகப் பெருமானுக்கு அவருடைய அங்குசத்தை வைத்து வடிப்பதும், அம்பிகைக்கும் சிவபெரும்பொருளுக்கும் திரிசூலத்தை காட்டி வடிப்பதெல்லாம் வழக்கத்தில் உண்டு. அந்த விதத்தில் சோழர் காலத்திலே பல ஆலயங்களில் மிக பிரம்மாண்டமான 6 அடி 7 அடி உயரத்தில் எல்லாம் அஸ்ரதேவருடைய திருமேனி செய்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் திருத்தலத்தில் மிகச்சிறப்பாக அஸ்ரதேவர் ரிஷபாந்திக மூர்த்தியாக சுவாமியும் அம்பிகையும் ரிஷபத்தின் மேலே உய்யாரமாக சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறையிலே காட்டியிருப்பார்கள். அஸ்ரதேவரை பொறுத்தவரையில் அந்த திருமேனி சோழர்கள் செய்தது போலே மற்றவர்கள் யாரும் கையாண்டதாக தெரியவில்லை. அத்தனை சிறப்பாக, அத்தனை துல்லியமாக, மிகவும் எழிலார்ந்த மூர்த்தங்கள், அஸ்ரதேவருடைய மூர்த்தங்களை சோழர் காலத்திலே செய்து ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். திருவாரூர் தலத்தில் இருக்கக்கூடிய அஸ்ரதேவர் மிக பிரம்மாண்டமான மூர்த்தம். ஒருவர் தோளிலே சுமந்து கொண்டு நடக்கும்படியான திருமேனி அவர். மிகவும் உயரமான திருமூர்த்தம். அவரை எழுந்தருளச் செய்துதான் எல்லா காலங்களிலும் தியாகராஜ பெருமான் வீதியில் வருவதற்கு முன்பாக எல்லாம் சென்று திக்பந்தனம் செய்வதெல்லாம் அஸ்ரதேவருடைய பொறுப்பு. அந்த விதத்தில் தீர்த்தவாரிக்கும் தலைமை பொறுப்பேற்று பெருமானுடைய அஸ்திரத்தின் வடிவமாக, அதனுடைய உள்ளுரை சக்தியாக சிவபெருமானே விளங்கும் நிலையிலே அஸ்ரதேவரை சுமந்து கொண்டு சென்று அந்த தீர்த்தவாரியிலே தீர்த்தம் கொடுக்கவிருக்கும் தெய்வங்கள் கரையிலே சப்பரத்தில் எழுந்தருளியிருக்க அல்லது பல்லக்கிலே எழுந்தருளியிருக்க அஸ்ரதேவர் அவர்களுடைய பிரதிநிதியாக அந்த தீர்த்தத்தில் மூழ்கி அஸ்ரதேவருடைய ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில் அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு தேவதீர்த்தம் என்பது, அதுவும் திருவாரூர் தலத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தம், 14 உலகங்களிலும் உள்ள புண்ணிய நதிகள் அத்தனையும் வந்து சங்கமிப்பதாக சொல்லப்படுகிறது. அத்தனை சிறப்பு திருவாரூர் திருத்தலத்தினுடைய தீர்த்தத்திற்கு. ஒரு மகாமகத்திலே குளித்து விடலாம், ஆனால் திருவாரூர் கமலாலயத்திலே குளிப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். அத்தனை சிறப்பு திருவாரூர் தலத்தினுடைய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் 1 முறை ஒரு பிரம்மோற்சவத்திலே 5 முறை தீர்த்தம் கொடுக்கக்கூடிய சிறப்போடு திருவாரூர் தலத்தினுடைய தீர்த்தவாரி விழா இருக்கிறது. நாம் செய்த குற்றங்களை எல்லாம் புண்ணிய தீர்த்தத்தில் தன்னோடு சேர்ந்து ஆடும்படியாக செய்து தன்னுடைய அருளினாலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் சிவபெரும்பொருள் தீர்த்து கொடுப்பார் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அந்தபடி திருவாரூர் தலத்திலே இருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெறக்கூடிய தீர்த்த விழாவில் கலந்து கொண்டு தீர்த்தமாடக்கூடிய அடியார்கள் பெறக்கூடிய சிறப்பை திருவாரூர் தலபுராணம் மிகச்சிறப்பாக சொல்லுகிறது. திகழ்ந்த பங்குனி உத்திர நாளில் தேவதீர்த்த பொய்மை பொய்கை மகிழ்ந்து மூழ்கியே அடை ஆடகம் பசு மாநிலம் முதற் தானம் புகழ்ந்து நன்முறை வஞ்சமின்றி உதவியே புற்றிடங்கொண்டோனை அகங்கொள் அன்போடு போற்றியே முத்தியாம் கடைதல் சத்தியம் அம்மா.
பங்குனி உத்திர நன்னாளிலே தேவதீர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த கமலாலய பொய்கையிலே உளமகிழ்ந்து தியாகராஜ பெருமான் தீர்த்தம் கொடுக்கும் வேளையிலே மூழ்கி அவரவர்களால் இயன்ற அளவு தானங்களை, அதற்கு தகுதியானவர்களுக்கு தானங்களை வழங்கி தியாகராஜ பெருமான் மூலவரான புற்றிடங்கொண்ட புனிதர் இவர்களை தரிசிப்பவர்களுக்கு, அகங்கொண்ட அன்போடு இறைவனை வணங்கி வழிபடுபவர்களுக்கு முத்தியை பெறுதல் சத்தியமாக நடைபெறும் நிகழ்ச்சி, அவர்கள் சத்தியமாக முக்தி பெற்றவர்களாவார்கள் என்று வரையறுத்து சொல்லுகிறது திருவாரூர் தலபுராணம். எத்தனையோ தலங்களிலே இந்த காலங்களில் தரிசிப்பவருக்கு இந்த பெயரெல்லாம் கிடைக்கும், முக்தி வாய்க்கும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். ஆனால் பதிவாக்கியமாக சிவபெருமானே சொன்ன விதமாக சத்தியம் செய்து கொடுத்து பங்குனி உத்திர நாளிலே திருவாரூர் தலத்தில் பெருமான் தீர்த்தம் வழங்கும் பொழுது அந்த தேவதீர்த்தத்திலே மூழ்கி தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்பவர்களுக்கு முக்தி சத்தியமாக கிடைக்கும் என்று தெய்வ வாக்காக இப்படி சத்தியம் எல்லாம் இட்டுச் சொல்வது மற்றைய தலங்களுக்கு உண்டா என்று தெரியாது. அத்தனை சிறப்பு பங்குனி உத்திர நன்னாளிலே திருவாரூர் தலத்தில் தேவதீர்த்தத்தில் மூழ்கி தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்பவர்களுக்கு. மூன்றே விஷயங்கள் தான் சொல்லுகிறார். உத்திர நன்னாளிலே தியாகராஜ பெருமான் தீர்த்தம் கொடுக்கும் வேளையில் தேவதீர்த்தத்தில் மூழ்கி அவரவர்களால் ஆன தான தர்மங்களை செய்து புற்றிடம் கொண்ட வான்மீகநாத சுவாமியினுடைய சன்னதிக்கு சென்று உள்ளம் நிறைந்த அன்போடு அவரை வழிபடுபவர்களுக்கு முக்தி சத்தியமாக கிடைக்கப்பெறும் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார். இதைவிட பெரிய ஒரு பரிசை எந்த ஊரிலும் எந்த திருநாளிலும் எந்த தெய்வமும் நிச்சயம் தருவதற்கு ஈடாகாத ஒரு விஷயம் தியாகராஜ பெருமான் வழங்கக்கூடிய முக்தி ஆகிற இந்த பெரும் பேர். அத்தனை சிறப்பு பெற்ற ஆலயத்தின் ஒன்றுக்கு 5 முறை நடைபெறும் தீர்த்தவாரியினுடைய சிறப்பைத்தான் நண்பர் விஷ்ணுராம் வரைந்திருக்கிறார். பின்புறத்தில் திருவாரூர் தலத்தினுடைய 2 உயரமான கோபுரங்கள், கீழ கோபுரமும் மேல கோபுரமும் காட்டப்பட்டிருக்கிறது. முன்புறம் 14 உலகங்களும் புகழும் புண்ணிய நதிகளின் சங்கமமான தேவதீர்த்தம் கமலாலய குளம், அதனுடைய கரையிலே முதலிலிருந்து ஆரம்பித்து முதலில் ஞானசம்பந்த பெருமான் ஒரு கால் தூக்கி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சப்பரத்தில் தைப்பூச நன்னாளிலே தீர்த்தம் கொடுக்கக்கூடிய ஞானசம்பந்தருடைய திருமேனி, அதை தொடர்ந்து கொடியேடும் மாசி மாதத்து அத்தநாளில் ஹஸ்த நட்சத்திரத்தில் கொடியேறக்கூடிய நாளிலே முதல் நாள் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய சண்டேசருடைய திருமேனியும், பங்குனி உத்திர நன்னாளில் 3 தீர்த்தங்கள் வரிசையாக, முதலில் சபாபதி தீர்த்தம், நடராஜ பெருமானும் சிவகாமி அம்பிகையும் எழுந்தருளி தரக்கூடிய தீர்த்தமும், அதை தொடர்ந்து 2வது தீர்த்தம் கௌதம தீர்த்தம், பஞ்சமூர்த்திகளும் விநாயகப் பெருமான், முருகர், சண்டேசர், சந்திரசேகரரோடு எழுந்தருளி தரக்கூடிய தீர்த்தமும், சிம்ம லக்னத்தில் பங்குனி உத்திர நாளிலே வரக்கூடிய சிம்ம லக்னத்தில் இறுதியாக 5வது தீர்த்தம் உற்சவத்தின் பிரதான தீர்த்தமாக தியாகராஜ பெருமானே வழங்கக்கூடிய தீர்த்தத்தை அவருடைய பிரதிநிதியாக இருந்து கொடுக்கக்கூடிய சந்திரசேகரரும் அஸ்திரதேவரையும் வரைந்து காட்டியிருக்கிறார். இதை காட்டியிருப்பது போல ரிஷபாந்திகராக அஸ்திரதேவர் அம்பிகையோடு சேர்ந்து எழுந்தருளியிருப்பார். திருவாரூர் தலத்திலே நாம் பார்க்கக்கூடிய அஸ்திரமூர்த்தியினுடைய அழகு அது. இத்தனை சிறப்பு வாய்ந்தது திருவாரூர் திருத்தலமும் அங்கே நடைபெறும் விழாவும். கிட்டத்தட்ட 6 வார நிகழ்ச்சி, கொடியேற்றம், அதை தொடர்ந்து வசந்த விழா, திருத்தேரோட்டம், பாத தரிசனம் என்று இப்படி இத்தனை நிகழ்ச்சிகள் திருவாரூர் தலத்திற்கென்று சிறப்பு நிகழ்ச்சியாகவே இந்த சித்திரக்கதைகள் நிகழ்ச்சி நடந்தது. தியாகராஜ பெருமானுடைய திருவருள் தான். திருவாரூர் தலத்தினுடைய சிறப்பை எத்தனை படி சொன்னாலும் தகும், ஒரு ஆயுசு பத்தாது தலத்தினுடைய, இந்த தலத்தின் சிறப்பை உணர்ந்து தியாகராஜ பெருமானிடத்தை அன்பு செய்வதற்கு. எந்த தலத்திற்கு எத்தனை சிறப்பு, எத்தனை முறை, எப்படியெல்லாம் சொன்னாலும் அதை விட ஒரு பகுதி அதிகமான சிறப்பு அதே தன்மையோடு திருவாரூர் திருத்தலத்திற்கு இருக்க காணலாம். திரும்பிய திசையெங்கும் ஆலயங்கள் சூழ்ந்திருப்பதும், ஒரு பகல் பொழுது வாழ்ந்தாலும் திருவாரூர் தலத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிறப்பும், எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் விரும்பி வசிக்கும் தலமாகவும் இருக்கும் திருவாரூருடைய சிறப்பை எத்தனை சொல்லி முடிக்க முடியும்? செக்கிழார் பெருமான் சொல்லாததை யார் சொல்ல முடியும்? உலகில் இது போன்ற ஒரு புண்ணிய பூமி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஆச்சாரியர்கள் தத்தம் பாடல்களாலும் அவர்களுடைய சரித்திரங்கள் மூலமாகவும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். சைவ அடியார்களுக்கு விடியல் பொழுதில் எழுந்தவுடன் திருநீற்றை பூசிக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு அனுஷ்டானத்தை திருவாரூர் தலத்தினுடைய புராணம் சொல்லுகிறது. நாம் எந்த ஊரில் இருந்தாலும், நாம் வசிக்கக்கூடிய ஊரில் இருந்து திருவாரூர் திருத்தலம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி இந்த க்ஷணம் இன்றைக்கு நான் திருவாரூருக்கு சென்று தியாகராஜ பெருமானை தரிசிக்கப் போகிறேன் என்று மனதளவில் சொல்லிக்கொண்டு 7 அடிகள் எடுத்து வைக்க வேண்டுமா?
எந்த ஊரில் இருந்தாலும் அங்கிருந்து திருவாரூர் இருக்கக்கூடிய திசையை நோக்கி காலையில் எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல் தியாகராஜ பெருமான் உரையும் திருவாரூர் தலத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அந்த தலம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி 7 அடி எடுத்து வைக்க வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் அப்படி செய்தல் சைவ அடியார்களுக்கு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தினமும் செய்பவர்கள் ஒவ்வொரு முறை அதை செய்யும் பொழுதும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து வாரணாசி கஷேத்திரம் காசி கஷேத்திரத்திற்கு சென்று அங்கே கங்கையிலே நீராடி காசி கஷேத்திரத்தை தரிசனம் செய்து வந்தவன் பெறக்கூடிய புண்ணியத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமகள் தவம் செய் செல்வ திருவாரூர் பணிவன் என்ன ஒருவன் 7 அடி நடந்து மீண்டிடன் ஒப்பில் காசி விரிபுணல் கங்கையாடி மீண்டவன் ஆவான் என்றால் இருடிகாள் ஆரூர் மேன்மை பிரமர்க்கும் ஏம்பவற்றோ. தினமும் எழுந்தவுடன் திருவாரூர் இருக்கும் திசையை நோக்கி இன்றைக்கு சென்று திருவாரூர் தியாகராஜ பெருமானை தரிசிக்கப் போகிறேன் என்று உளமார நினைத்துக் கொண்டு 7 அடி எடுத்து வைத்தாலும் போருமாம். காசிக்கு சென்று கங்கையிலே நீராடி தரிசனம் செய்த புண்ணியத்தை இந்த ஒரு செயல் பெற்று தந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை சிறப்புடைய இந்த தலத்தின் பெருமையை பிரம்மனாலும் சொல்லி முடிக்க முடியாதது என்கிறார் ஸ்தலபுராண ஆச்சாரியர். அத்தனை சிறப்பு வாய்ந்தது திருவாரூர் திருத்தலம். தியாகராஜ பெருமானிடம் வேண்டி பெற முடியாத ஒன்றை எந்த தெய்வமும் நிச்சயம் வழங்க முடியாது, இது சத்தியம். அப்படியான பெருமானிடத்தே வேண்டியும் பெற முடியாதது ஏதாவது உண்டா என்ற ஒரு கேள்வி பிறக்கிறது. ஒரு ஆச்சாரியர் திருவாரூர் தலத்தினுடைய சிறப்பை அவருடைய சிஷ்யருக்கு பலபடியாலும் சொல்லி இத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த தலம் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்ட அந்த சீடர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்படியெல்லாம் வேண்டினால் இந்த பலனையெல்லாம் தருவார் தியாகேச வள்ளல் என்று சொல்லுகிறீர், நல்லது, அந்த தியாகராஜ பெருமானாலும் தர முடியாதது ஏதாவது உண்டா என்பது கேள்வியாகிறது. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜ சேவையா கிம்ன லப்யதே என்பது கேள்வி. தியாகராஜனான மகாராஜன் தியாகேச வள்ளல் அவரை தரிசித்தும் கிம் நலப்யத்தே கிடைக்க முடியாதது என்ன, அவரிடம் பெற முடியாதது என்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க இந்த குருவும் யோசித்து சொன்னாராம், இருக்கிறது ஏகம் நலப்யத்தே, ஒரு விஷயம் கிடைக்காது என்றார். ஜனனி ஜன்ம கிளேச காரணேகி, ஒருவன் வாழ்நாளில் படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிறப்பு திருவாரூர் தலத்தில் வேண்டினாலும் கிடைக்காது. இங்கே வந்து பெருமானை வேண்டுபவர்கள் வேண்டிக் கொண்டாலும் மற்றொரு பிறவி எடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு முத்தி இன்பம் நிச்சயமாகும் என்பது இந்த வார்த்தை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் நலப்யதே ஏகம் நலப்யதே ஜனனி ஜன்ம கிளேச காரணேகி, படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பிறவியை வேண்டினாலும் தரமாட்டார் தியாகேச வள்ளல். எத்தனை பாவம் செய்தவர்களுக்கும் அதோடு அந்த பிறவியை முடித்துக் கொண்டு அவருடைய பொன்னார் திருவடிகளிலே அவர்கள் என்றும் வசிக்கும்படியாக செய்து இருந்தபடி ஆடும் அந்த அழகை கண்டு அவர்கள் இருக்கும் ஒரு பெரும் பாக்கிய நிலையை வழங்கக்கூடிய தியாகேச வள்ளலினுடைய சிறப்பை இயன்றவளவும் இத்தனை வாரங்கள் சொன்னோம். இதை தொடர்ந்து மேலே இருக்க வேண்டிய ஆலயங்களுடைய சிறப்பை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மற்ற ஆலயங்களுக்கு பிரயாணமாகும். முன்பே சொன்னது போலே ஒரு வருடம் எல்லாம் பேசினாலும், வாரத்திற்கு ஒரு நிகழ்ச்சி என்று வைத்துக் கொண்டு பேசினாலும் திருவாரூர் சிறப்பை பேச பல வருடங்கள் தேவை. அத்தனை சிறப்பு பார்க்கும் திசையெல்லாம் விளங்கக்கூடிய திருத்தலம் இது. அந்த தலத்தினுடைய சிறப்பை இயன்ற அளவு சொல்லியிருக்கிறோம். 5 தீர்த்தவாரிகளையும் ஒரு சேர காண்பது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு, அதை விஷ்ணு நமக்காக வழங்கியிருக்கிறார். பஞ்சமூர்த்திகளில் விநாயகப் பெருமானும் முருகரும் இரண்டு புறமும் இருக்க, நடுவே ஞானசம்பந்த பெருமான், சண்டேசர், நடராஜ பெருமான் சிவகாமி அம்மனோடும், சந்திரசேகரர் தியாகராஜாவினுடைய அம்சமாக மற்றொரு ஒருமுறை சந்திரசேகரரை எழுந்தருளி தீர்த்தம் வழங்குதல் என்றிருந்த 5 தீர்த்தங்களையும் ஒரு சேர காட்டி கொடுத்திருக்கிறார் நண்பர் விஷ்ணுராமுக்கு. அஸ்திரதேவனுடைய சிறப்பையும் பிரம்மாண்டமான அஸ்திரதேவர் திருவாரூர் தலத்திலே அதையும் காட்டி கொடுத்திருக்கிறார். தேவதீர்த்தத்தினுடைய சிறப்பும் பின்பாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி கோவிலினுடைய 2 உயரமான கோபுரங்கள், இதையெல்லாம் வைத்து மிகச்சிறப்பான முறையிலே காட்டி கொடுத்திருக்கிறார். கமலாலய தீர்த்தத்தை நினைத்த மாத்திரத்தில் புண்ணியம் பெறலாம் என்பது தலபுராணம். 64 கட்டங்களோட கூடிய அந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பை ஒரு 3/4 மணி நேரம் பேசும்படியாக ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடுத்த தியாகேச வள்ளலினுடைய திருவடிக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். முடிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம், இந்த ஐகோனோகிராஃபி இறை திருமேனிகளுடைய இலக்கணம் குறித்த 2 சொற்பொழிவுகளாக ஜனவரி மாதம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது நடுவில் இந்த உத்தர விழாவில் இருந்ததுனாலே மார்ச் மாதம் நடைபெறவில்லை. அதனுடைய 3rd பகுதி ஏப்ரல் மாதம் 17-18 2 நாட்கள், சனி ஞாயிறு 2 நாட்கள் மாலை 1 மணி நேரம் அது இல்லஸ்ட்ரேட்டட் லெக்சராக இருக்கும்.
முதல் மாதம் விநாயக பெருமானுடைய திருமேனிகள் குறித்து ஆரம்பித்தோம். மூர்த்தி தத்துவா என்ற பெயரில் அந்த நிகழ்ச்சி மாதாந்திர நிகழ்ச்சியாக ஏற்பாடாகி இருந்தது. அதில் முதல் மாதம் விநாயக பெருமானுடைய வடிவழகு, அவருடைய திருமேனி, அவருடைய பல்வேறு வடிவங்கள், அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய கதைகள், புராணங்களிலிருந்து பெறக்கூடிய செய்திகள், இதையெல்லாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் சிவபெருமானுடைய சிற்பவியல், ஐகனோகிராபி ஆஃப் லார்ட் சிவா என்ற தலைப்பில் பார்க்க ஆரம்பித்தது. அதனுடைய இரண்டாம் கட்ட நிகழ்ச்சியாக இந்த முறை சென்ற பிப்ரவரி மாத நிகழ்ச்சியிலே நடராஜர், லிங்கோத்பவர், சிவலிங்க திருமேனி, அந்த மற்றைய சில வடிவங்கள் எல்லாம் பார்த்தோம். கஜசம்ஹார மூர்த்தி, பிக்ஷாடனர், இந்த வடிவங்கள் எல்லாம். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் 17-18 இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுடைய மற்றைய வடிவங்கள், கல்யாண சுந்தரர், வீரபத்திரர், பைரவர், மேலும் சில வடிவங்கள், இதனுடைய சிற்பவியல் வரலாற்று ஆய்விலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொன்மையான மூர்த்தங்கள், ஆகமங்கள் இந்த வடிவங்களை பற்றி என்ன சொல்லுகின்றன, இவற்றையெல்லாம் பற்றி இரண்டு நாள் நிகழ்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். இதிலே கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் என்னுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருப்பவர்கள் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த இரண்டு நாட்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். ஐகனோகிராபி ஆஃப் சிவா, இதுக்கு எதுவும் ப்ரீரிக்விசிட்ஸ் தேவைப்படாது. இந்த நிகழ்ச்சி ஆங்கிலத்திலே இருக்கும். இந்த வடிவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணங்கள், புராண செய்திகள் இதெல்லாம் சேர்த்து தொகுத்து வழங்க ஒரு நிகழ்ச்சியாக அமையும். விருப்பம் இருப்பவர்கள் நிச்சயம் கலந்து கொள்ளலாம். தியாகராஜ பெருமானுடைய பங்குனி உத்திர விழாவினுடைய சிறப்பை எங்களால் இயன்ற அளவு பேசியும் வரைந்துமாக சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு ஆபரணங்களாக இவற்றை மிக எளிய முறையிலே சமர்ப்பிக்கிறோம். இதற்கு மேலே தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில், அடுத்தடுத்த வாரங்களிலே இது போன்ற மற்ற ஆலயங்களினுடைய சிறப்பு நிகழ்ச்சி நிச்சயம். சித்திரை மாதம் பிறக்கவிருக்கிறது. அதை ஒற்றி மதுரை திருமாலிருஞ்சோலைமலை அழகரினுடைய சித்திரை பௌர்ணமி விழா, தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற விழா, அதிகமான அடியார்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழா, மதுரை நகரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய விழா, அந்த சித்ரா பௌர்ணமியிலே நடைபெறும் அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய விழாவும், அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் விழாவாக நடைபெறும். அந்த நிகழ்ச்சியினுடைய நுணுக்கங்கள், எந்தெந்த நாள் எந்தெந்த பகுதியிலே எழுந்தருளுவார், அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய புராண செய்திகள், இவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு 1-2 நிகழ்ச்சிகளாக பார்ப்போம். அதற்கு முன்பாக அடுத்த வாரம் தொடங்கி வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியினுடைய கும்பாபிஷேக வைபவம் நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு புள்ளிருக்கு வேளூர் என்று சொல்லப்படும் அந்த தலத்தினுடைய சிறப்பு, முத்தையாவினுடைய பெருமை, அங்கே பாடப்பட்டிருக்கக்கூடிய தேவாரத்தினுடைய சிறப்பு, ஸ்தலபுராணம், இவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு 2-3 வாரங்கள் பார்க்கலாம். இது தெய்வ சங்கல்பம் என்ற அளவில் இறைவனுடைய திருவருள் எங்களை வழிநடத்தி செல்லட்டும். இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. திருவாரூர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு செய்த அந்த தொடரும் இதோடு முடிவு பெற்று சித்திரக்கதைகள் அடுத்த தலைப்பிற்கு அடுத்த வார நிகழ்ச்சியிலிருந்து நகர்கிறது. பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புனர்ப்பானை, பின்னை என்பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய பொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை, மறக்கலுமாமே, மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.